என்னுடைய பெயரையும் சுடலை இசன் என்றும் சிவ சுடலை மாடன் என்றும் இவரை அழைப்பார்கள். ஏன் மேல முடிஞ்சு போச்சு? என் மாமனை நல்ல குழந்தையாக வளர்ப்பது உன்னுடைய கடமை. நீங்க கவலையே பட வேண்டாம், எப்படி வளர்க்கிறவங்க மட்டும் பாருங்க. என்ன உடனே அம்மை பார்வதி குழந்தை வாரி எடுத்துக்கொண்டு நேர அம்மா இருப்பிடத்துக்கு கொண்டு வருகிறார். குழந்தை பிறந்த உடனே என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? சேனை பால் கொடுக்கணும். சேனை பால் ஆண் குழந்தைகளை எப்படி கொடுப்பாங்க உனக்கு தெரியுமா? எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாதம்மா. பெண் குழந்தைகள் பிறந்த நல்ல சுத்தமான கற்கட்டு வாங்கிட்டு வந்து வெண்ணி போட்டு அதுல கலக்கி தொட்டு பிள்ளைக்கு வாயில வைப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்ல கள்ளிப்பால் கத்தால பால் இருக்கல பால் மூணு சங்கு கொண்டு வந்து மூணுக்கு பிடிச்சிட்டு ஊத்தணும். அது பொட்ட பிள்ளைங்களா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த காலம் பாருங்கள். செல்ல பிள்ளை சுடலை கைலாச மலையில நல்ல தூக்கம் நடக்குது. சரியான தூக்கம். அந்த சமயம் அங்கே என்ன நடக்கிறது பாருங்க. என்ன அம்மா நடக்கின்றது? இல்லைவன காடரி கூப்பிடுது. அணில் சுட்ட வச்சாலும் அப்படி மனதாப்பால் உடைத்துமையானால் நமக்கு மணி குடல் கூட நிறையாது. நம்ம தாரப்பால் நமக்கு அரை வயர் கூட நிறையல. அப்படின்னா சாம தில்லைவனம் போயிட வேண்டிதான். சபாஷ். கண்டா
சொல்ல முடியாத ஒரு வானம் மேல வீசுது. நாத்தம்னா நாத்தம், அப்படி ஒரு நாத்தம், என்ன நாத்தம் வீசுறான். அம்மா, எந்த ஒரு தாயாக இருந்தாலும் பையன் நினைச்சு பச்சிலம் உடனே என்று நினைத்தேன். அம்மா, ஆனா உன் மேல இப்படி ஒரு வாட வீசுது எப்படி? அப்பா, வேற ஒண்ணு இல்லப்பா. சொல்லுடா. அப்பா, தாயார் பால் குடித்தால் தலை திறக்க முடியாது. சரி, மாதா பால் குடித்தால் என்னுடைய மணிக்குடல் கூட நிறையவில்லை. சரி, அதனால சுடுகாட்டு போனேன். சரி, சுட்ட பணங்களை எல்லாம் திண்டு மையானம் சென்று மாட்ட பணங்களை எல்லாம் கொஞ்சம் திருட்டு வந்திருக்கப்பா. நீங்க வேணும்னா ஒரு குழந்தை பிறகு செய்வீங்க. காட்டு வாடலோ, நல்ல பிள்ளை காட்டு வாடலோ, அந்த